ஒன்று தெரிகிறது, யார் ஆட்சியில மத்தியில யார் ஆட்சி வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் சரி, வர்றவர்களையும் நம்ம சமாதானமா பேசுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்திய திணிப்பாங்க. இதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனா நாம என்ன சொல்றோம், யாரோடு நாங்கள் தோழமை வச்சாலும் சரி, இந்திய எதிர்த்தே தீர்வோம். அது எங்களுடைய கொள்கை. இந்த தீர்மானத்தில் ஒரு வரி படித்தார் முதலில், அப்படியே கையை பிடித்துக் கொண்டு அழுது விடலாமா என்று வந்தேன். என்ன சொன்னார், இந்த திமுக தோன்றியதே இந்திய எதிர்ப்பதற்காகத்தான். இன்னைக்கு சொல்றார், நாங்க மெடிக்கல் காலேஜில் மட்டும், நாளைக்கு இன்ஜினியரிங் சொல்லுவோம், நாளைக்கு எஸ்எல்சிக்கு வைப்பான். இந்திய மட்டும் நுழைய விட்டுட்டா அதுக்கப்புறம் காலை பிடிப்பான், சென்று பிடிப்பான், கட்சியில் சென்று பிடிப்பான். ஆகையினால் எந்த ரூபத்திலும் தமிழ்நாட்டில் இந்திய நுழைவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி கட்சி இருக்கிற வரையில் எந்த கொம்பராலும் இந்த நாட்டில் இந்தியை திணித்து விட முடியாது. அவை முன்னவர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர்களால் இந்த மாமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க, உணர்ச்சி மிக்க, எச்சரிக்கை விடுகின்ற ஒரு தீர்மானத்தை இந்த அவையில் உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள். நானும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த தீர்மானத்தை மனதார வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அவை பல நேரங்களில் சில ஆண்டுகளில் உணர்ச்சி புழம்பாக மாறியிருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகிருந்த நேரத்தில் மூன்று அறிவிப்புகளை செய்தார்கள். இந்த மண்ணுக்கு, தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள். பொதுவாக தாய்தான் மகனுக்கு பெயர் சூட்டுவாள், ஆனால் அதிசயம், மகன் தாய்க்கு பெயர் சூட்டினார், இது தமிழ்நாடு என்று. அடுத்து சொன்னார், இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டில் இருக்கும், தமிழ் பிளஸ் ஆங்கிலம் என்ற இரண்டாவது அறிவிப்பை அறிவித்தார்கள். மூன்றாவதாக சுயமரியாதை திருமணங்கள் அரசியல் அங்கீகாரத்தை பெறும் என்று அறிவித்தார்கள். அன்றைக்கு நான் அவையினுடைய மேலே உட்கார்ந்து பார்த்தவன். இந்த அவை உணர்ச்சி பிழம்பாகி அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் வயதையும் மறந்து தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வாழ்க வாழ்க என்று மாமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் குரல் கொடுத்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு சட்டசபை உணர்ச்சியினுடைய வடிவாக நின்றது. அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான காலகட்டத்தில் பல்வேறு நேரங்களில் அது நடந்திருக்கிறது. மாநில சுயாட்சி வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் சூடு பறக்க இந்த அவையில் நடந்து கடைசியில் சூடு சுவையில் நிறைந்த ஒரு உரையை தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் ஆற்றிய பொழுது இந்த அவை அன்றைக்கு உணர்ச்சி புழம்பாக நின்றது. இதேபோல் இந்தியை திணிக்கிற ஒரு நிலைமை வந்த காலத்தில் அப்பொழுதும் இந்த பிரச்சனையை உருவாக்கி பேசினார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக சில நேரங்களில் அத்தகைய சூழ்நிலை வருகிற சந்தர்ப்பத்தை பொறுத்திருக்கிறார். அதே உணர்வை என்னை பொறுத்தவரையில் ஒரு உணர்ச்சியை நான் இன்றைக்கு பெற்றிருக்கிறேன், இந்த மன்றம் பெற்றிருக்கிறது. தலைவர் அவர்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வருகிறார் என்று சொன்ன பொழுது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று வரப்போகிறது என்ற உணர்ச்சியோடு தான் உட்கார்ந்திருந்தோம். காரணம், 65 போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னின்று நடத்தியவர்களில் நானும் ஒருவன். முதல் முதலாக பச்சையப்பன் கல்லூரியிலே மாணவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு 5 மாணவர்களை கொண்டு வந்து மத்திய சிறையில் அடைத்தார்கள். நான், தீக்காவில் இருக்கிற துரசாமி, அன்றைக்கு ராமன் என்கிற ஒரு மாணவன், ஊட்டியிலிருந்து வந்தவர், பிரசிடென்சி காலேஜ். இன்றைக்கு ஒரு பெரிய அண்ணா அவர்கள் மற்றவர்கள் உட்கார்ந்திருந்தவர்
மதியழகனை என்னை அனுப்பி என்னை தூரத்தை என்ன சட்டையெல்லாம் கட்டி ஜட்டியோடு உட்கார வைத்திருந்தார். யார் நம்ம பையன் தெரியுது என்று கூட்டி பிறகு நாங்கள் அழைத்துக் கொண்டார்கள். அன்றைக்கு அவரோடு இருக்கிற வாய்ப்பை பெற்றோம். அந்த உணர்வு இந்திய எதிர்ப்பது என்று சொன்னவுடன் இன்றைக்கு என் உள்ளத்தில் ஒரு பரபரப்பு, ஒரு உணர்ச்சி, மீண்டும் தமிழகம் இந்திய எதிர்க்கிறவருக்கு தயாராகிறது என்கிற நிலை ஏற்படுகிறது. சுமார் 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்னால் நடந்தது, ஆனால் இன்றைக்கும் நடக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஒரு உணர்ச்சியாகிறது. எங்கள் தலைவர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அவருடைய அந்த தீர்மானத்தில் அனல் இருந்தது. ஆனால் அவர் வகிக்கின்ற பதவியின் காரணமாக ஜுவாலை இழாமல் மிக தந்திரமான வார்த்தைகளால் அதை அடக்கி வாசித்தார்கள். அவருடைய உடலிலும் இரத்தத்திலும் அந்த உணர்வு ஓடிக்கொண்டிருக்கிறது. 16 வயதில் இங்கே சொன்னாரே, ஓடி வந்த இந்தி பெண்ணை கீழ் நாடி வந்த நாள் கோழை உள்ள நாடு இது இல்லை என்று 16 வயதிலே அந்த வார்த்தை எழுதி திருவாரூர் வீதிகளிலே கோஷம் விட்டு சென்றவர். மாப்பிள்ளையாக உட்கார்ந்திருக்கார்கள், மாப்பிள்ளை மாலை போட்டு உட்கார்ந்திருக்கிறார். அடுத்து ஊர்வலம் போகிற இந்திய போராட்டம் அதிலே சேர்ந்து கொண்டு போய்விட்டவர். போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு உட்கார வைத்தார். கலைஞருடைய உணர்ச்சி முழல் உள்ளமெல்லாம் உணர்ச்சி பயமாக இருக்கிறவர், அவருடைய இரத்தத்திலே உதித்தவர். ஆகையினாலேதான் இந்த தீர்மானத்தில் ஒரு வரி படித்தார். முதலில் அப்படியே கையை பிடித்துக் கொண்டு அழுது விடலாமா என்று வந்தேன். என்று சொன்னார், இந்த திமுக தோன்றியதே இந்தியை எதிர்ப்பதற்காகத்தான், லட்சியமே அதுதான். இந்த போர்ட் இந்த வைராக்கியத்தை சொல்வதற்கு அது கலைஞருடைய மகனால் மட்டும்தான் முடியும். காரணம், ஒவ்வொரு வார்த்தையை நான் படித்து பார்த்தேன். மிக அமைதியாக சொல்லிக்கொண்டே வந்தார். இங்கே நம்முடைய மற்றெல்லாம் சொன்னதை போல் 38 தொடங்கி இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று தெரிகிறது, யார் ஆட்சியிலே மத்தியில் யார் ஆட்சி வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் சரி, வர்ற வரையும் நம்மளை சமாதானமாக பேசுவாங்க. வந்ததுக்கப்புறம் இந்திய திணிப்பாங்க. இதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் நாம் என்ன சொல்றோம், யாரோடு நாங்கள் தோழமை வச்சாலும் சரி இந்திய எதிர்த்தே தீர்வோம். அது எங்களுடைய கொள்கை. அதைத்தான் நீங்கள் சொன்னால், நாங்கள் தோன்றிய பாண்ட் நாங்கள் பிறந்ததே அதுக்கு இந்திய எதிர்ப்பாக நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு சொல்ற ஒரு தைரியத்தை இந்த மாமன்றத்திலே முழங்கி இருக்கிறாரே, அதுவே பிரசாரம். இத மேகர காற்றா, இன்னைக்கு அவருடைய பேச்சு ஒரு மேகர காற்றாவை போல் அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியை இன்னைக்கு சொல்றார், நாங்கள் மெடிக்கல் காலேஜில் மட்டும், நாளைக்கு இன்ஜினியரிங் சொல்லுவான், நாலு நாளைக்கு எஸ்எல்சி வைப்பான். இந்தியை மட்டும் நுழைய விட்டுட்டா அதுக்கப்புறம் காலை பிடிப்பான், சென்று பிடிப்பான், கட்சியில் சென்று பிடிப்பான். ஆகையினால் எந்த ரூபத்திலும் தமிழ்நாட்டில் இந்தி நுழைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஆட்சி கட்சி இருக்கிற வரையில் எந்த கும்பராலும் இந்த நாட்டில் இந்தியை திணித்து விட முடியாது. ஆக ஒரு முறை சொன்னதை போல், எல்லோரும் நாங்கள் செத்துவிட்டால் கூட தமிழ்நாட்டிலே பறக்கிற காகம் கூட இந்தி எதிர்க்கும் என்று பேசுவார்கள் அந்த காலத்தில். ஆகையினால் அந்த உணர்வுக்கு நிலையிலே இருந்து, ஆனால் பொறுப்பின் காரணமாக சொல்ல வேண்டியதை மிக நாகரிகமாக எடுத்து விளக்கியிருக்கிறார். எனவே இந்த உணர்ச்சி மிக்க தீர்மானத்தை நம்முடைய பாரம்பரியமான கொள்கையை படிக்கிற பொழுது அத்தகைய உணர்ச்சியோடு படித்த நம்முடைய முதலமைச்சரை மனமாற பாராட்டுகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன் என்று கூறி இந்த தீர்மானத்தை வரவேற்றாமல் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள இந்தி பேசாத அனைத்து மாநிலங்களிலும்
இந்தியை திணிக்க இருக்கின்ற தீர்மானம், இந்தியை திணிக்க இருப்பதை கண்டித்து நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் மீது அவை முன்னவர் உட்பட பேசுகின்ற அனைத்து மாமன்ற பேசியிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களோடு சட்டப்பேரவைத் தலைவர் என்ற முறையில் ஓரிரு வார்த்தைகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தி படித்தால் அல்லது இந்தியில்தான் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று இப்போது அவர்கள் சொல்லியிருப்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை நினைவுபடுத்துகின்றது. சமஸ்கிருதம் படித்தவர்கள் மட்டும்தான், தெரிந்தவர்கள் மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. 1920 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் முதன் முதலாக தேர்தல் சட்டமன்றத்துக்கு நடந்தபோது கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவின் ஒரு பகுதியை உள்ளடக்கிய மதராஸ் பிரசிடென்சிக்கு தேர்தல் வந்தபோது நீதி கட்சி 1920 டிசம்பரில் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அதன் பின் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் வட்டார மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கல்வி கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று 1921 நீதி கட்சி தான் தமிழ்நாட்டில் வட்டார மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தது, சட்டமாக்கியது. ஆனால் அதை உறுதிப்படுத்தியது 1941 காங்கிரஸ் ஆட்சியில்தான். அப்போது இதை உறுதிப்படுத்தி மீண்டும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிக்கின்ற அந்த வாய்ப்பு, அதன் பின் மொழிவாரி மாநிலத்தில் தமிழில் படித்தோம். முதல் மொழி தாய்மொழி என்றுதான் இருந்தது. மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோதுதான் முதல் மொழி தமிழ் மொழி, இணைப்பு மொழி ஆங்கிலம் என்று கொண்டு வந்த பெருமையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களைத்தான் சாரும். அவர் வழியில் இன்றும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து இந்தி பேசாத மாநிலங்களுக்கும் இப்படிப்பட்ட சோதனை ஏற்படுகின்ற போது அதில் முதல் குரலாக தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் வந்த நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்து திணிப்புக்கு எதிரான இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அனைத்து இந்தி பேசாத மாநிலங்களிலும் உள்ள இளைஞர்கள் இளம்பெண்கள் உலகம் முழுவதும் சென்று இப்போது படித்து படிப்பதற்கு சென்று வேலை வாய்ப்பெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு முட்டுக்கட்டை போட்டுவதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உணர்ந்துதான் வருங்கால சந்ததி இளைஞர் இளம்பெண்களுக்காகத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களே தவிர இது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து இந்தி பேசாத மாநில இளைஞர்களும் இதை பாராட்டுவார்கள், இதற்கு துணை நிற்பார்கள், இதை எதிர்த்து நிற்பார்கள், இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள். ஆகவேதான் நம்முடைய ஜவஹர்லால் அவர்கள் சொன்னது மாதிரி மேற்கு வங்கத்திலே அவர் ஒருவரை குறிப்பிட்டு சொன்னார். அவர்தான் சொன்னார் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா கலைஞர் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு மொழி பற்று வந்திருக்காது, நாங்கள் ஆங்கில புலமை பற்று உலகம் முழுவதும் நாங்கள் சென்றிருக்க மாட்டோம் என்று சொன்னவரும் நம்முடைய ஜவஹர்லால் அவர்கள் சொன்னது அவரைத்தான் குறிப்பிட்டவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக உலகம் முழுவதும் சென்று நம்முடைய இளைஞர்கள் படிக்க வேலை பார்க்கின்ற அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற இந்த அருமையான தீர்மானத்தை நானும் ஆதரிக்கின்றேன்.